நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. டெல்லியில் போராட்டத்தை முடித்துக் கொள்ள விவசாயிகள் திடீர் நிபந்தனை வைத்துள்ளனர். கோரிக்கைக்கான தீர்ப்பு குறித்து அமித்ஷா கையெழுத்திட்டு உறுதியளிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என வல்லுநர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் இல்லாமல் தேசிய அளவில் எதிர்கட்சி அணி சாத்தியமில்லை என ராகுல் காந்தியை சந்தித்த சிவசேனா எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளாவிலும் தக்காளியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ தக்காளியின் விலை ரூபாய் 160 விற்பனை செய்யப்படுகிறது. ஆவடி அருகே கவனத்தை திசை திருப்பி வங்கி அருகே பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மதுரை மற்றும் தஞ்சை பேருந்து நிலையங்களை இன்று திறந்து வைக்கிறார் தமிழக முதல்வர். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் அங்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.